இது ஆமாம் இது வெயிட்டு வெயிட்டு மொத்த வெயிட்டு வட்டு இது வந்து ஒரு 10 பவுன் இது ஒரு 11 21 பவுன் இது 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 80 இது 80 அது 88 கிராம் வெள்ளி இது 88 கிராம் வெள்ளி மொத்தம் எவ்வளோ கிராம் இருக்குது மொத்தம்லாம் பார்த்துக்க 8 8 16 இது ஒரு 8 8 16 பார்த்துக்க ஏன்னா கணக்கு தெரியாது படிக்க தெரியாது அவ்வளோ இருக்கும் ஆமாம் இப்போ உங்களுக்கு வந்து யாராவது கிண்டல் பண்ணிட்டாங்களா கேட்பாங்க பேசுவாங்க எப்படி சார் இப்படி இருக்கீங்களே சாப்பிடும் எப்படி சாப்பிடுவீங்க இப்படி போட்டுக்கிட்டு இருக்கீங்களேன்னு கேட்பாங்க நான் சாப்பிடும்போது கலத்திக்கிறேன் சார் அது வெயிட் ஒன்றும் சார் இது இல்லாட்ட தான் எனக்கு சங்கடமாக இருக்கும் இது எனக்கு இருந்தால் தான் சார் எனக்கு சரியாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லை எம்ஜிஆர் வந்து 84 அமெரிக்காவிலேருந்து வரும்போது தெரியும் 8 பார்த்துருக்கேன் அந்த டயத்தில் வந்துட்டு திருநெல்வேலிக்கு ஒரு தடவை எம்ஜிஆர் அதே டயத்தில் வந்தார் அந்த டயத்தில் பார்த்துருக்கேன் அப்புறம் வந்து படம் தான் பார்த்துருக்கேன் வந்து நேசத்தில் பார்த்துல எம்ஜிஆருக்கு அடுத்து ஆமாம் அப்போ வந்து 87 வந்துட்டு எம்ஜிஆர் வந்தோன்னு 89 எலெக்ஷன் வருது ஜாஜியா பிரிஞ்சோடனே நான் அம்மா புரட்சி தலைவர் அம்மா கூட போயிட்டேன் புரட்சி தலைவர் அம்மா வந்து அந்த 89 எலெக்ஷனுக்கு பிரச்சாரம் பண்ணி சேவலில் நிற்கிறாங்க சேவலில் வந்து நிற்கும் போது எங்கள் ஊரில் வந்து அழகாப்புல எங்கள் மேடையில் நான் எங்கள் ஊர் நான் தான் ஸ்டேஜ் எம்ஜிஆர் சாப்பேன் அப்போ வந்து பழைய இப்போ கூட்ட இப்போ அமைச்சராக இருக்குது நம்ம ஊரில் அவர் இருந்தார் அம்மாவோட இருக்கும்போது நம்ம கூட இருந்தாப்புல அப்போ அவர் வந்து எங்களை இன்சார்ஜ் பார்க்க சொல்லிட்டு அந்த அம்மா வந்து நான் சேவலை பிடிச்சி மேடையில் நின்றுக்கிட்டு இருக்கேன் அம்மா வந்து பேசுகிறாங்க இப்போ ஆமாம் பேசிட்டு சேவல் பிரச்சாரம் பண்ணிட்டு போகிறாங்க ரெண்டு இடத்துல இதே இடத்துல நம்ம மோதிரம் வாங்க மோதிரம் என்ன இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க நான் உங்களை பார்க்க நிற்கிறேன் பண்ணுவேன் வேறு ஒன்றும் உங்களை பார்த்ததே பல வேறு ஒன்றும் வேணுமான்னு கேட்டாங்க உங்களை பார்த்ததே பல கோடி தாயே அப்படின்னு சிரிச்சிட்டே சரி போயிட்டு வரேன்ட்டு போயிட்டு வாங்க போயிட்டாங்கன்றாங்க சந்தோஷம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பெரும் மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஆமாம் சரி கட்சி அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு என்ன வருமானம் எப்படி நான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் விவசாயம் பண்ணிட்டு அந்த வந்துட்டு போய்கிட்டு இருப்பேன் ஆனால் அரசியலில் வந்தோன்னா அவங்க வந்து யாராவது ஏதாவது வந்து பார்த்துட்டு அப்படி போய்கிட்டு இருப்பேன் விவசாயம் தான் முக்கியம் அரசியல் அப்பப்போ வந்து பார்த்து கட்சியில் எல்லாமே எல்லா அம்மா எங்கே போகிறாங்களோ தமிழ்நாட்டில் அந்த ஃபங்க்ஷன் பூரா கலந்துருக்கேன் அதுக்கடுத்து இப்போ நம்ம கட்சி எங்கே மீட்டிங் நடக்கும் அங்கே போயிருக்கேன் கலந்துருக்கேன் பார்த்துருக்கேன் பேசியிருக்கேன் ஆமாம் எந்த மாதிரி செஞ்சீங்க இந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து 1987 December 24 தலைவர் இறந்துடுறாரு மொதல் போட்ட மோதிரம் அதுக்கு முதல் சின்ன சின்ன மோதிரம் போட்டது அப்புறம் இது தான் மொதல் போட்டது வந்து ஜனவரி அப்போ வந்து 2800 பவுனு 2800 பவுனு அன்றைக்கி நான் செய்யும் போது மொத்தத்திலே 10 பவுனு 40,000 வந்துச்சு அந்த எம்ஜிஆர் போட்டது அப்போ 91 சிஎம் வந்துடுறாங்க அம்மா 91 சிஎம் வந்து அது 11 பவுனு சிஎம் புரட்சியில் அம்மாவை முறம் செஞ்சு போட்டேன் ஆமாம் எப்பயும் போட்டிருப்பேன் தூங்கும்போது கலத்தி வச்சுருவேன் குளிக்கும்போது கலத்தி வச்சுருவேன் சாப்பிடும் போதும் கலத்தி வச்சுருவேன் அங்கே மம்முட்டி குடிச்சு வேலை செஞ்சோம்னா என் சம்சம் எடுத்துகிட்டு கொடுத்துருவேன் என் சம்சம் முடிஞ்சு வச்சுருப்பான் கலத்தி மடிக்கல் வச்சுருப்பேன் வச்சுக்கிருவேன் ஆமாம் மொத்தம் போட்டுக்கு வந்துட்டு எம்ஜிஆர் வந்து 10 பவுனு அம்மா வந்து 11 பவுனு இது வந்து வெள்ளி கை செயின் வந்து ஒரு 5 பவுனு அவ்வளோ அப்புறம் 5 பவுனு அது ரொம்ப பாதுகாப்பாக இது அந்த கூட்டத்தில் போய்கிட்டே இருந்தாலும் இதை நான் கையில் ரொம்ப கோளாவாக பாதுகாப்பு பிடிச்சிட்டே போய்கிட்டே இருப்பேன் ரொம்ப சாக்கிரை இதை யோசிச்சுட்டே போவேன் அந்த கூட்டத்திலும் உள்ளே போயிடுவேன் எல்லா கூட்டத்திலும் அட்வான்ஸாக நான் உள்ளே போயிடுவேன் அவங்களுக்கு பொக்கை கொடுத்துட்டு வந்துடுவேன் பெரிய ஆளுகளுக்கு இப்போ வந்து நீங்கள் வந்து மோதிரம் போட்டிருக்கீங்க ஆமாம் எவ்வளோ பெரிய செயின் போட்டிருக்கீங்க ஆமாம் இப்போ பிரேஸ்லெட்லாம் போட்டிருக்கீங்க ஆமாங்கய்யா இப்போ மக்களுக்கு இப்போ வந்து உங்களை பார்க்குற மாதிரி சரி ஏதோ பெரிய கோடீஸ்வரர் வந்து கற்பிடக்கூடாது இவர் வந்து நமக்கு உதவி செய்வான்னு சரி யாராவது வந்து கேட்டுக்கிறாங்க வந்திருக்காங்க அந்த பள்ளி எங்கள் நம்ம ஊர் பள்ளிக்கூடத்திற்கு புக்கு வாங்கி கொடுப்பேன் வருஷம் அம்மா பிறந்த நாளுக்கு எம்ஜிஆர் பிறந்த நாளுக்கு பெஞ்சல் வாங்கி கொடுப்பேன் அங்கே வந்து ஸ்வீட்டு வழங்குவேன் அந்த கொடியை நம்ம ஊரில் ஒரு கொடி இருக்கா கொடி ஏற்றி விட்டு ஸ்வீட்டு வழங்குவேன் இந்த இது மற்றவங்களுக்கு இந்த பொங்கல் அது வருஷம் வருஷம் அது வச்சு கொடுப்பேன் நம்ம கபடி விளையாட்டு இந்த விளையாட்டுகளுக்கெல்லாம் பரிசு கொடுப்பேன் சளிட்டு விட்றாங்கன்னா என்கிட்ட வருவாங்க சளிட்டு விட்றாங்க சளிட்டு பிடிக்கிறவங்களுக்கு வீர விளையாட்டு அனைவருவங்களுக்கு 500 1000 மெத்தில் உட்காந்துருப்பேன் மேடையில் உட்கார வச்சுருவாங்க அந்த மேடை அணையிறவங்களுக்கு மாடு அணையிறவங்களுக்கு 500 1000 கொடுத்து விடுவேன் எரிஞ்சு விட்ருவேன் இப்போ முதல் முதல்ல செஞ்சீங்க இல்லையா மோதிரம் ஆமாம் அது அப்படியே இருக்காது புதுப்பிக்கிறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணிக்கிறேன் புதுப்பிக்கிறதுக்கு இந்த படம் மட்டும் வந்துட்டு ஒரு 2000 மதுரையில் படம் மட்டும் வாங்குவேன் அதை வந்து நான் இதை வந்துடுவேன் இது வந்து அப்படி தங்க மட்டும் அப்படியே இருக்கும் இதை மட்டும் எடுத்துக்கிட்டு படத்தை மட்டும் உள்ள போட்டு பண்ணிக்கிறேன்
ஆமாம், இது வந்து வெளியில் பேசாமல் தெரிஞ்சது. இது மறுபடியும் இப்போ கொஞ்சம் குடும்பத்தில் குடும்ப சம்சாரம் ஒன்றும் சொல்லாது என்னைய. நீங்கள் கோளாறு வாங்க, கோளாறு இருந்துங்க, கூட்டத்தில் கோளாறு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும். அது நம்ம நம்ம அவங்க அம்மா அப்பா இது என் சம்சாரம் கட்சி ஏடிஎம்கேல முக்கியமானவங்க அவங்க, நம்மளும் அந்த கட்சியில் இருக்கிறோம். அவ்வளோதான், 51 வருஷம் ஆச்சு நான் இந்த இயக்கத்துக்கு வந்து. ஆமாம், நான் வந்துட்டு கிளைச்செயல் 30 வருஷம் கிளைச்செயலாளர் இருக்கேன். ஒன்றிய துணைச்செயலர் ஒரு 10 வருஷம் இருந்தேன். ஒன்றிய பொருளாளர் ஒரு 10 வருஷம் இருந்தேன். இப்போ அப்படியே இருக்கிறேன், எந்த பொறுப்பும் இல்லாமல் இருக்கிறாரு. நீங்கள் வந்து போகிறதுக்கு சென்னைக்கு வந்து போகிறதுக்கு எவ்வளோ செலவாகும்? சாதாரணமாக வந்துட்டு போனாலும் 5 ரூபா ஆகும். ரூம் 5000 ரூபா ரூம் வாடகை, சாப்பாடு செலவுக்கு, பஸ் டிக்கெட்டு மட்டும் 970 ரூபா ஒரு டிக்கெட்டு. சில நேரத்தில் தேர்ட் ஏசியில் கூட போய்க்கிடலாம். அதனால் அது ஒரு டிக்கெட் வந்து 2000 ரூபா வந்து டிக்கெட்டு. சாப்பாடு செலவுக்கு ஆட்டோ காசு இருக்குது. ஆமாம், சும்மா வந்துட்டு அப்படி போகிறேன். எம்ஜிஆர் சம்மதியை பார்த்து கும்பிட்டு, தலைவர் சம்மதியை கும்பிட்டு வந்துட்டு அப்படியே அப்படி போய்க்கிறது. நான் வந்து விவசாயி, சம்சாரம்னு பையன் வந்து ஆம்பளை பையன் ஒன்று இருக்கேன், பையன் ஒன்று இருக்கேன். பொண்ணு வந்து ஒரு ஒரு உடம்பு முடியாத ஒரு பொண்ணு, மூத்த பொண்ணு, இளைய பொண்ணு ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. அவங்க இங்கே மெட்ராஸில் தான் வேலை பார்க்குறாங்க. என் பேத்தியால் கொண்டு வந்து விட்டுட்டு பார்த்துட்டு அப்பப்போ போய்க்கிறது. அம்மா இருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து சீட்டு கொடுத்துருப்பாங்க, கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. சரி, புரட்சி தலைவர் அம்மா இருந்தாங்கன்னா என்ன சீட்டு கொடுத்துருப்பாங்க. நான் எப்படியா ஒரு எம்எல்ஏ ஆயிருப்பேன், எம்எல்ஏ ஆயிருப்பேன், மந்திரிக்கு போக முடியாது, எம்எல்ஏ ஆயிருப்பேன். பேசியிருக்கீங்க ரெண்டு பேரும், அவங்க ரெண்டு பேரும் ஒன்றோட இருக்கும்போது வாங்க மோதிரம் அப்படின்னு கூப்பிடுவோம். வாப்பா வாப்பா மோதிரம் வாப்பா மோதிரம் அப்படின்வாங்க ரெண்டு பேருமே. இல்லை இல்லை, அது ஒன்றும் கிடையாது, சேவை மட்டும் பண்ணுவேன். ரெண்டு நாளைக்கு ஒரு சிறுவத்தூரில் தான் போய் சேவை பண்ணிட்டு வருவேன். இங்கேருந்து வத்தில வந்து ஒரு 15-20 கிலோமீட்ரு போய் சைன் பண்ணிட்டு வந்துக்கிடுவேன். செலவு வந்து முடி வெட்டினோம்னா 150 ரூபா கேட்பாங்க. இது சைன் மட்டும்னா 50 ரூபா, ரெண்டு நாளைக்கு இருக்கா சைன் பண்ணிக்கிடுவேன். அது சார் ஒரிஜினல் போதும், ஜெராக்ஸ் நமக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டேன். எல்லாம் சொல்லுவாங்க, இங்கே இது பண்ணுங்கள், இது பெயிண்ட் அடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சார் அது எதுக்கு சார், நமக்கு ஒரிஜினல் போதும், ஜெராக்ஸ் நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிடுவேன். 1997 எங்கள் அப்பா தவறினார். அப்போ ஒரு தடவை எடுத்துட்டேன், இதை மொட்டை போட்டிருந்தேன். அப்புறம் 2003 வந்துட்டு எங்கள் அம்மா தவறிச்சு, அப்போ ஒரு தடவை மொட்டை போட்டிருந்தேன். அப்புறம் இப்போ நம்ம அம்மா வந்து இப்போ செப்டம்பர் 2016 செப்டம்பர் டிசம்பர் 5ஆம் தேதி தவறினாங்கல்ல, அன்னைக்கு மொட்டை போட்டிருந்தேன். அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது, அடையாளம் சரியாக கண்டுபிடிக்க முடியாது. ஆமாம், மீசை நம்மளால் எடுக்க மனசும் இல்லை, அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. அது அப்படியே விட்டாச்சு. அது இருந்தால் தான் சார் நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. மோதிரம் பொண்ணுசாமியா நீங்கள் மீசை போட்டு? மோதிரம் பொண்ணுசாமி தான், அம்மாவே மோதிரம் பொண்ணுச்சா சொல்லிவிட்டாங்க. அப்படியே மோதிரம் பொண்ணுச்சுனா அவள் அம்மா வச்சுருந்தா அப்படியே வச்சாச்சு. சார் உங்களுடைய கனவு என்னையா? என்னுடைய கனவு மீண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி வரணும், நல்லா இருக்கணும், எல்லோரும் ஒன்று உள்ள இருந்து ஆட்சி அமைக்கணும், அவ்வளோதான். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ரைட்டு, என் பேர் மோதிரம் பொண்ணுசாமி, விருதுநகர் மாவட்டம் பத்திரப்பு, சொந்த ஊர் ஆகாசம்பட்டி. நன்றி, வணக்கம்.